தேனின் வியக்க வைக்கும் மருத்துவ குணங்களைப் பற்றி கொஞ்சம் அறிந்து கொள்வோம் தேனை பயன்படுத்தி பல்வேறு வகையான நோய்களுக்கு எப்படி தீர்வு காணலாம் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம் தேனும் வெந்நீரும் கலந்து அருந்தினால் பருத்த உடல் மெலியும் ஊழச்சதை குறையும் உடல் உறுதியடையும் தேனுடன் எலும்பிச்சம் பழச்சாறு கலந்து அருந்தினால் வாந்தி குமுட்டல் எலதோசம் தலைவலி குணமாகும் தேனுடன் வெங்காயச்சாறு கலந்து சாப்பிட்டால் கண் பார்வை பிரகாசம் அடையும் தேனும் முட்டையும் பாலும் கலந்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்மா உபாதையிலிருந்து தப்பலாம் இருமல் சளி தொல்லை நுரையீரல் தொடர்பான நோய் ஏதும் இருந்தாலும் கஞ்சியை வடிகட்டி அதில் தேன் கலந்து சாப்பிட இருமல் மட்டுப்படுத்தப்படும் சளி தொல்லை குறையும் தேனையும் மாதுளம்பழ ரசத்தையும் சம அளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டால் இறுதிய நோய் தீரும் உடம்பில் இடத்த குறைவு அல்லது சோக நோய் இருந்தால் தேனும் பாலும் சாப்பிட்டு வந்தால் சோக நோய் நீங்கும் தேனுடன் சுண்ணாம்பை கலந்து நன்றாக குழைத்து பழுக்காத கட்டிகள் மேல் பூச கட்டிகள் பழுக்கும் மீனெண்ணியோடு தேனையும் கலந்து உண்டு வந்தால் ஆறாத புண்கள் ஆறிவிடும் வயிற்று வலி ஏற்பட்டவர்களுக்கு தொப்புளைச் சுற்றிலும் தேன் தடவினால் வலி நீங்கும் தேனோ பாலோ எலுமிச்சம் பழச்சாரோ கலந்து சாப்பிட பித்த நீர் தொந்தரவுகள் குறையும் கல்லீரல் வலுவடையும் அரை அவுன்ஸ் தேனுடன் அரை அவுன்ஸ் இஞ்சிச்சாறு கலந்து காலை நேரங்களில் தொடர்ந்து சாப்பிட்டு வர இரத்தச் சுத்தியும் இரத்த விருத்தியும் ஏற்படும் நரம்பு தளர்ச்சியும் நீங்கும் அல்சர் நோக்கி சாப்பிட்டு முன் இரண்டு கரண்டி தேனை தொடர்ந்து சாப்பிட்டு வர குணமாகும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தேனை நாவால் தொட்டு சாப்பிட்டு வந்தால் எந்த வியாதியும் நமக்கு வராது ஆனால் தேன் சுத்தமான தேனாக இருக்க வேண்டும் நெல்லிக்காயை துண்டு துண்டாக்கி தேன் ஏலக்காய் ரோசா இதழ்கள் சேர்த்து இரண்டு நாள் வெயிலில் காய வைக்க வேண்டும் பின்பு ஒரு ஸ்பூன் வீதம் காலையும் மாலையும் சாப்பிட்டு வந்தால் வரட்டு இருமல் குணமடையும் இன்று நாங்கள் பார்த்த விடயம் தேனின் வியக்க வைக்கும் மருத்துவ குணங்களைப் பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த தகவலை நாங்கள் பதிவேற்றுகிறோம் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி